God has great plan for you for this year. இந்த வருஷத்துக்கு தேவன் உங்களுக்காக சிறந்த பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Are you willing to dream according to God's plan in your life? I want to speak to you this morning. Don't give up your dreams. இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கனவு லட்சியத்திலே அதை தொடர்ந்து செல்வதில் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். அப்துல் கலாம் said you have to dream before your dreams come true. உங்கள் கனவு நிறைவேற நீங்கள் கனவு பார்க்க வேண்டும், லட்சியம் உங்களுக்கு வேண்டும் என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கிறார். The dictionary meaning of dream is an achievement that is longed for by somebody. கனவு என்பது அதன் சரியான அர்த்தம் என்றால் வாழ்நாள் முழுவதும் நிறைவாய் செய்யக்கூடிய ஒரு ஒரு லட்சியம் என்று சொல்லலாம். ஜான் மேக்ஸ்வெல் பாஸ்டர் said that a dream is an inspiring picture of the future that energizes your mind, emotions and will and enables you to do everything you can to achieve it. ஜான் மேக்ஸ்வெல் என்கிற ஒரு போதகர் இப்படியாய் சொன்னார், கனவு என்பது உங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் அடைய வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு ஊக்குவிப்பது என்பது. Is there something that is burning to be successful in your life? உங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு அக்கினி உங்களுக்குள்ளாக பற்றி எரிகிறதா? If not, you need to have a dream this morning as you walk out. அப்படி இல்லனா இங்க இருந்து கடந்து போகும்போது ஒரு கனவு லட்சியத்தோட இங்க இருந்து நீங்க கடந்து போகணும். And in the Bible, if anyone has achieved anything, it has come out of a dream from within them. வேதத்துல நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு வெற்றியுள்ள மனிதர்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் ஒரு கனவு, ஒரு லட்சியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. I want to concentrate on Caleb from the book of Joshua this morning. இந்த காலை வேளையிலே யோசுவா புத்தகத்திலே காலேப் என்கிற ஒருவரை பற்றி நான் கூற விரும்புகிறேன். Moses led the children of Israel out of Egypt to the promised land. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக ஜனங்களை அழைத்து சென்றார். Canaan had been the dream for centuries. காலேபுக்கு பல நூற்றாண்டுகளாக அவனுக்கு கனவு இருந்தது. And just 13 months into the journey, they are just before the promised land. 13 மாதங்களாக அவர்கள் இன்னும் பயணம் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்துக்குள்ளாக செல்ல வேண்டியிருந்தது. And God said to Moses to send 12 spies to find out the land. அந்த காலகட்டத்திலே மோசே 12 பேரை தேசத்துக்கு சென்று வேவு பார்க்கும்படி அழைத்தார். 10 came back with a negative report that they are giants and we will be killed. 2 Joshua and Caleb came with a very positive report. அதுல அனுப்பப்பட்ட 12 பேர்ல 10 பேர் ஐயோ நாங்க அழிஞ்சோம், அவங்க எல்லாம் ராட்சசர்கள் என்று எதிர்மறையாக நெகட்டிவாவே பேசினார்கள். ஆனால் யோசுவா காலேவ் மட்டும் பாசிட்டிவா நேர்மறையாக பேசினார். So negativity spread in the camp and they were not willing to possess the dreams of the life. அதனால அவிசுவாசம், இந்த எதிர்மறையான வார்த்தையே இந்த கூடாரம் முழுவதும் பரவி எல்லாரும் புலம்ப ஆரம்பித்ததுனால அவர்களால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்க முடியாம. Many times because of fear we lose out on the dreams that God has for us. அநேக வேளை நாம் கூட ஏதோ ஒரு வகையான பயத்தின் நிமித்தமாகவும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் இழந்து விடுகிறோம். God promised them but they were afraid. ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தார் ஆனால் அவர்கள் பயந்தார்கள். In Numbers chapter 14 verse 30 God said none of you will enter the land I swore with uplifted hand to make your home except Caleb and Joshua. என்னாகம 14 அதிகாரம் 30 வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், இங்க உள்ள யாருமே யோசுவா காலேபை தவிர உங்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் ஒருத்தர் நீங்க கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதில்லை என்றார். Can you imagine they came so close to the dreams and they lost out because of fear. கொஞ்சம் நினைச்சு பார்க்க முடியுதா, அவங்க கனவு லட்சியத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்து அதை இழந்துட்டாங்க. How many times we have lost things just because of fear of circumstances in our lives. எத்தனை முறை இப்படி நாம் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து பயந்தது நிமித்தம் நாம் இழந்திருக்கிறோம். And God said you are going to wander 40 years in the wilderness until everyone in this generation is passed and only
then I will take you to the promised land. அதனால் தான் தேவன் 40 ஆண்டுகள் அவர்கள் முழுவதுமாய் வனாந்திர வழியாய் நடந்து வர வேண்டும் இந்த சந்ததிகள் எல்லாம் கடந்து சென்ற பின்பு அடுத்த சந்ததியை நான் அழைத்து செல்வேன் என்று. After 40 years only two people in that generation were left, Joshua and Caleb. அந்த 40 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த காலத்திலே வாழ்ந்த ரெண்டே பேர்தான் இந்த கானான் தேசத்துக்குள்ளாக சென்றார்கள் அவர்கள் யாரனா யோசுவா காலேப். Now when God told them to take their possession of the dreams and promise, this younger generation was willing to take control over their dreams. இப்பொழுது உங்களுடைய கனவு இந்த லட்சியத்தை தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றபோது இந்த இருவரும் அந்த இளம் சந்ததிகளும் தான் அதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். Yes, the giants had frightened their parents, but this time they were not willing to let go the promises of God. ஆமா, அவங்க சொன்ன மாதிரி ராட்சதர்கள் அவங்க பெற்றோர்கள் தாத்தா பாட்டிமார்களை பயம்படுத்தி விட்டார்கள். ஆனால் அந்த பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுப்பதில்லை. தேவன் கொடுத்ததை நாங்கள் நிச்சயமாக பற்றிக் கொள்வோம் என்று. They moved onward and upward to the promise. அவர்கள் வாக்குத்தத்தத்துக்கு நேராக தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருந்தார்கள். And within 5 years from crossing Jericho, the entire promised land was in their possession. அவர்கள் எரிகோவை கடந்து 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே தேவன் சொன்ன முற்றிலுமான கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக அவர்கள் கொண்டார்கள். Your dream is not about your capacity, your dream is about the capacity of the God that we serve. உங்கள் கனவு லட்சியம் உங்களுடைய திறமை தாழ்ந்ததை சார்ந்ததை அல்ல. உங்கள் கனவு லட்சியம் எல்லாம் உங்களை அழைத்த தேவனுடைய பலத்தையே சார்ந்தது. God has given you a dream, no matter the difficulty, he is faithful to fulfill it. தேவன் உங்கள் கனவு தரிசனத்தை கொடுப்பார் என்றால் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Now they were in the promised land and they were dividing the lands, but some area of the promised land was still held on by the enemies. அங்கு இப்பொழுது தேசத்தை பங்கிட வேண்டிய ஒரு காலம். அவர்கள் எல்லாரும் தேசத்தை பங்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னும் ஒரு சில பகுதி மட்டும் இன்னும் எதிரிகளுடைய கைக்குள்ளாக இருக்கிறது. Now is the second part of the story. இப்போ இந்த சம்பவத்தின் இரண்டாம் பகுதி. Joshua chapter 14 verse 10 to 12. யோசுவா 14 அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். Look at the dream of an 85 year old man. 85 வயசு தாத்தாவான இவருக்கு இருந்த கனவை பாருங்க. By 85 year old people think about dying, right? 85 வயது இந்த காலகட்டத்தில எப்போ எனக்கு முடிவு வரும், எப்போ இந்த உலகத்தை விட்டு போவேன் நினைப்பாங்கல்ல. But at 85 this man is still dreaming. 85 வயதானாலும் இன்னும் அவர் தரிசனத்தை கனவை கண்டு கொண்டிருக்கிறார். You know, if study was done about 200 people who are very successful in the world. இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு 200 பேருடைய காரியத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது. And it is a common factor that they all had dreams and they worked for the dreams. ஒரு பொதுவான கருத்து, ஒரு பொதுவான காரியம் அவர்களுக்கு இருப்பது என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு கனவு லட்சியம் இருந்தது, அதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். They never gave up in failure. அவர்கள் தோல்வியை கடந்து வந்தார்கள். அவர்கள் தோல்வி இல்லாம வரவில்லை, தோல்வியை தாண்டி அவர்கள் வந்தார்கள். So let this year be a year of dreams and that dreams getting fulfilled in your lives. அப்படியே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு கனவு லட்சியமுள்ள ஆண்டாய் இருக்கட்டும். அது உங்களுக்கு நிறைவேறுகிற ஆண்டாய் இருக்கட்டும். God expects the best for you. ஆண்டவர் உங்களுக்கு சிறந்ததை, உங்களிடத்திலிருந்து சிறந்ததை எதிர்பார்க்கிறார். And God wants the best for you and you dream according to the will of God. உங்களுக்கு ஆண்டவர் சிறந்ததை வைத்திருக்கிறார். அப்படியே உங்க கனவு சிறந்ததா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். Some indications from Caleb's life. காலேபுடைய வாழ்க்கையில சில காரியங்கள், அறிகுறிகள். Number 1, dreams have no age limit. முதலாவது, கனவு லட்சியத்துக்கு வயது வரம்பு இல்லை. You are maybe too old but you can still dream. நீங்க ரொம்ப வயசாய் போனிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இன்னும் கனவு லட்சியத்தை காணலாம். Too young a boy or girl, you can still dream. இன்னும் நீங்க சின்ன சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கனவு லட்சியம் இருக்கலாம். Amen. You are neither too old nor too young to dream in your life. உங்க வாழ்க்கையில கனவு லட்சியத்தை பார்க்க நீங்க ரொம்ப சின்னவனோ இல்ல ரொம்ப வயசானவர்களோ வயது வரம்பே இல்லை. I don't know if you're sitting over here with shattered dreams and plans and failures, but I want to tell you this is a new season, a new year. You can still dream and your dreams will be fulfilled by the Lord. ஒருவேளை இங்க உட்கார்ந்திருக்க நீங்க தோல்வி அடைந்த திட்டத்தோடு, லட்சியத்தோடு, கனவோடு, மங்கி போன கனவோடு நீங்க அமர்ந்திருக்கலாம். ஆனால் நாங்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்க இன்னும் உங்க லட்சியத்தை, கனவை தொடர்ந்து செல்ல முடியும். இந்த வருஷத்துல தேவன் ஒரு காரியத்தை செய்வார். Start dreaming about your life. உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு கனவு லட்சியம். Start dreaming about your family. உங்க குடும்பத்தை குறித்து ஒரு கனவு லட்சியம். About your children. உங்க பிள்ளைகளை குறித்து. Work hard for it.
and God will fulfill it. அதற்காக நீங்க முயற்சி செய்ங்க, உங்க கைகளின் பயாசத்தை ஆண்டவர் நீங்க செய்கிற முயற்சியை தேவன் ஆசீர்வதிப்பார். Secondly, we must understand that we must dream in harmony, in line with God's will in our life. அடுத்ததாக நம்முடைய கனவு லட்சியம் எல்லாம் தேவ சித்தத்துக்கு ஒத்திருக்கும்படியாக இருக்க வேண்டும். In Joshua chapter 14 verse 12, Joshua says, "Now give me this hill country that the Lord promised me that day." He is holding on to the promises of God. யோசுவா 14 அதிகாரம் 12 வசனம் காலேப் இப்பொழுது சொல்கிறான், "தேவன் எனக்கு வாக்களித்த இந்த மலை தேசத்துக்கு எனக்கு கொடுங்கள் என்றால்." அப்படி என்றால் அவனுடைய கனவு லட்சியம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் இன்னும் பற்றிக் கொண்டிருந்தான். Not some ordinary dream. சாதாரண ஒரு கனவல்ல. I will dream what God has for me. ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதுவே என் கனவாயிருக்கும். So I will find out God's plan for me and I will start dreaming about it. ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நான் கண்டுபிடித்து அதையே என்னுடைய கனவாயிருக்கணும். Oh pastor, how do I know whether that my dreams are God's plan or not? பாஸ்டர், என்னுடைய கனவு ஆண்டவருடைய திட்டத்தின்படி இருக்கா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? You will know whether your dreams are God's will if that dream is bigger than yourself. உங்க கனவு நீங்க நினைப்பதை பார்க்கிலும் ஒரு அதிகமான நிலையில் இருக்கும்போது அது கர்த்தரா கொடுப்பது என்பதை அறிந்து கொள்ளலாம். If you can achieve that by yourself, why dream? Why God there? அதை உங்களால் நிறைவேற்ற முடியும் என்றால் அது தேவனால் கூடிய காரியம். It should be bigger than you. அது உங்கள் திராணி திறமைக்கு அதிகமானதாக எட்டாததாக இருக்கும். Joseph dreamed that his brother and his family would bow down to him. உதாரணத்துக்கு யோசேப்பு அவனுடைய குடும்பமும் அவனுடைய சகோதரர்களும் அவனுக்கு முன்பாக வணங்கும்படியாக அவன் ஒரு கனவை பார்த்தான். It's impossible in the natural because he is one of the youngest in the family. ஏன்னா இருக்கிறதுலேயே இளந்தாரி ரொம்ப சின்ன பையன் அவன்தான், அது அந்த காலகட்டத்தில் முடியாதது. In the natural it is impossible. அது இயற்கையாக நடைமுறையிலே கூடாத சாத்தியமல்லாத காரியம். It was bigger than Joseph. அது யோசேப்புடைய நிலைமை பார்க்கலாம் எங்கேயோ எட்டாத உயரமா இருக்கு. That was God's will and it came to pass. ஆன அதுதான் தேவ சித்தமா இருந்ததனாலே அது நிறைவேறினது. So your dreams must be bigger than your capacity. அதுதான் உங்க திறமையை பார்க்கிலும் உங்கள் கனவு உங்கள் லட்சியம் அதிகமாய் சிறந்ததாய் உயர்ந்ததாய் இருக்க வேண்டும். Secondly, you will know it is a godly dream if you cannot let it go of your mind. அடுத்ததாக அது தேவனிடத்திலிருந்து வந்தது, அது உங்களுடைய சிந்தையை விட்டு நீங்காததா இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். Does your dream keep bothering you day and night? ஒரு கனவு உங்களை ராப்பகலாய் உங்களை உறுத்தி உலுக்கி கொண்டிருக்கிறதா? God given dreams are always bothersome. அப்படிதான் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு கனவு ஒவ்வொரு லட்சியமும் உலுக்கி உறுத்தி கொண்டிருக்கும். You know, when we came to this place, there was no church in this place. இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது எந்த சபையுமே இந்த இடத்தில் இல்லை. After campus crusade all the way to Hennur cross, there are no churches. Campus crusade ல இருந்து Hennur cross வரைக்கும் நாம போய் பார்த்தோம்னா எங்கேயும் சபைகள் இல்லை. And from my childhood God had given me a dream to plant a church. என்னுடைய சிறு வயது முதல் ஆண்டவர் ஒரு சபையை கட்ட வேண்டும் எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு ஒரு கனவை லட்சியத்தை கொடுத்திருந்தார். Always waiting for the opportunity, always talking to my wife. அப்படியே அந்த தருணத்துக்காக காத்திருந்தேன், என் மனைவியோடும் அதையே பேசிக் கொண்டிருந்தேன். When I went to see Glory, I just asked one thing. என்னுடைய மனைவியை பார்த்து நான் கேட்கும்போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கேட்பேன். I have no believers then. எனக்கு ஒரு விசுவாசியும் இல்ல. I have no church that time. எனக்கு ஒரு சபையும் இல்ல அப்போ. I told her I am going to be a pastor of a good church, a big church in the city. Will you be a pastor's wife? நான் ஒரு இந்த பட்டணத்திலே ஒரு பெரிய சபைக்கு ஒரு போதகராய் நான் ஒரு நல்ல சபைக்கு போதகராய் இருப்பேன், அந்த போதகருடைய மனைவியா இருப்பியா அப்படின்ட்டு. And the dream kept bothering me from my childhood. என்னுடைய சிறு வயது முதல் அந்த கனவு என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. And when we came here, when we saw the opportunity that there are no churches, we decided it's a time that God wants us to move for the dream. இந்த இடத்திலே வந்து சபையே இல்லாத ஒரு நிலையை காணும் இடத்தை காணும்போது ஆண்டவர் என்னை இங்க வைத்திருப்பது சபையை கட்டி எழுப்பது என்று அதை நான் அறிந்து கொண்டேன். God given dreams cannot go out of your mind. ஆண்டவர் ஒரு கனவை லட்சியத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் அது ஒரு நாளும் ஒரு காலம் உங்க சிந்தையை விட்டு உங்க இதயத்தை விட்டு அகலாது. Think about it, you will talk about it, you will act on it. நீங்க அதை பத்தி தான் நினைப்பீங்க, அதை பத்தி தான் பேசுவீங்க, அதுக்காக ஏதாவது செய்யணும்னு தீவிரிப்பீங்க. Look at Joseph, God gave him a dream and he can't keep quiet, he's just talking about it. யோசேப்புக்கு ஆண்டவர் எப்படி அந்த தரிசனத்தை கனவை கொடுத்துட்டாரோ அவனால சும்மா வாயை மூடிட்டு இருக்க முடியல, அதை பத்தியே பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். Thirdly, it meets if your dreams are godly, it has to meet a need that nobody else has met.
It has to meet the need of the society. அடுத்ததாக தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த கனவு தரிசனம் எப்படி இருக்கும் என்றால் அது ஒரு தேவையோடு இதுவரைக்கும் யாரும் செய்திராத யாரும் இல்லாத இடத்திலே தேவன் ஒரு தேவையை வைத்திருக்கிறார் அந்த தேவையை நிறைவேற்றுகிறதா இருக்க வேண்டும். If you are dreaming that I want to be the CEO of my company, manager of my company for more salary, that is not godly dreams. நீங்க ஒருவேளை என் கம்பெனியின் முதல்வராக எம்டியாக மேனேஜருக்கு மேல் பதவியில நான் இருக்கணும் நீங்க கனவு கண்டுட்டு இருந்தீங்களா அது சாத்தியமல்லாததான் இருக்கும். If you are dreaming, Lord, I wish I be that manager so that I can root out corruption, I can bring justice, I can work better, that is godly dream. அதுவே நீங்கள் ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்து எனக்கு அந்த பதவியை நீங்க கொடுத்தீங்கனா எல்லா ஊழல் எல்லா அக்கிரமத்தையும் நான் எல்லாவற்றையும் இந்த அலுவலகத்தை விட்டு நீக்குவேன் தேவ நீதியை நிலைநாட்டுவேன் இருந்தா அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கனவு. The question is whether your dreams will help people, whether it will support them in their lives. கேள்வி என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த கனவு லட்சியம் நீங்கள் அந்த உயர்ந்த போது எல்லாருக்கும் உதவி செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது உதவியா இருக்குமா? Then you will know your dreams are true from God if it brings glory to God. அப்ப உங்களுக்கு நீங்க அறிந்து கொள்ளலாம் இந்த கனவு லட்சியம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது இது தேவ மகிமைக்கு ஏற்றதா இருக்கும். If you are dreaming to bring glory to God, that is a godly dream. நீங்கள் தேவ மகிமைக்காக ஒரு கனவு லட்சியத்தோடு இருப்பீங்க என்றால் அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கனவு தரிசனம். So it's a time to sit down and start pondering what God really wants me to do in my life. இந்த நாள் தான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய திட்டமாய் தீவிரத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். And God will lead you to his plans in your life, your family, your children. அப்படி இருந்தால் தேவன் தம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை அவருடைய திட்டத்துக்கு நேராக அவர் நடத்தி செல்வார். Write it down. இப்பவே நீங்க எழுதி கொள்ளுங்க. You will know your dreams. உங்க கனவு என்ன என்பது லட்சியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். God will not put you blind. ஆண்டவர் உங்களை குருட்டாட்டமா இந்த வாழ்க்கையில விடுவதில்லை. He called Abraham and he said, I am going to give you a land. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து நீ சுதந்தரிக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்றார். God called Joseph and he said, I am going to elevate you a position where your family will bow down. ஆண்டவர் யோசேப்பை அழைத்தால் உன் குடும்பத்தாரே உன் அண்டை வந்து உன்னிடத்தில் கேட்கும்படியாக வணங்கும்படியாக நான் உயர்த்துவேன் என்றார். God called Moses and he said, you are going to be the deliverer for my people. மோசேயை அழைத்து தேவன் நீர் என்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு ஸ்தானாபதியாய் இருப்பீர் என்று அழைத்தார். So if you care enough and sit in the presence of God, God will show you his dream for you. நீங்கள் இதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும்போது நிச்சயமாக தேவன் தன்னுடைய திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை கனவை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Once you know your dream, உங்கள் கனவு லட்சியத்தை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு then you chase after it, run நீங்கள் after it. அதற்கு பின்பாக நீங்கள் பின்தொடருவீர்கள். Ecclesiastes chapter 5 verse 3 says a dream comes through multitudes of business, lot of hard work. பிரசங்கி 5 அதிகாரம் 3 வசனம் இப்படியாய் சொல்கிறது அநேக பிரயாசத்தின் நிமித்தமாய் சொப்பனம் பிறக்கும் என்று. Be willing to work hard for it. அதற்காக நீங்க பிரயாசப்படுங்க. Many people abort their dream because of hard, they are lazy. அநேகர் தங்களுடைய கனவு லட்சியத்தை விட்டு விலகுவதற்கு காரணம் சோம்பேறித்தனம். No, Caleb at age 85 is telling, I'm still willing to dream, I'm still willing to fight. 85 வயது கிழவன் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறதான காலேப் இன்னும் நான் லட்சியத்தை தொடருவேன் இன்னும் அந்த யுத்தம் செய்யக்கூடிய பலன் இருக்கிறது என்று. He knows God has promised the dream for him. ஆண்டவர் அந்த அவர் கண்ட அந்த தரிசனத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார் வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்தார். But the only way to receive that promise is to battle, go for battle, fight for it, hard work. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் போராடணும் யுத்தம் பண்ணணும் அந்த ஒரு நிலையில இருந்தது அதை செய்தார். So chase after your dream. அப்படியே நீங்களும் உங்க கனவை பின்தொடருங்கள். You're working, work hard at your workplace. உங்க வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறீர்களா கடினமா உழைங்க. Promotions will automatically come to you. நீங்க தேடி போனவனா உங்க பதவி உயர்வு தானாலே வரும். Let there be a new zeal in the works that we undertake. நாம் இருக்கிற எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பொறுப்பில அதை செய்து முடிக்க ஒரு உற்சாகம் நமக்கு வேண்டும். Amen. Amen. Can I hear an amen? Hallelujah. Now, what are some of the hindrances what people face when they chase after their dreams? அவர் ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுடைய லட்சியத்தை பின்தொடர்கிற வேளையிலே அவர்களுக்கு இடையூறாய் இருப்பவைகள் எவைகள்? One is opposition.
ஒன்று எதிர்ப்பு. Now any time you start something there will be 100 people coming and telling negative to you. ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க எடுத்து செய்யும் போது குறைஞ்சது 100 பேராவது வந்து இது சரியில்லை அது சரியில்லை இது விளங்காது அது விளங்காது ஏதாவது ஒண்ணு எதிர்மறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. No, we need to neglect all that and work hard. அத நம்ம காதுலயே வாங்காம எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனாலே தலைப்புக்காக நம்ம நல்ல கடின உழைப்பா இருப்போம். People will tell it will not work, you are foolish, but you have a dream given by God. ஜனங்கள் பார்த்து நீ முட்டாத்தனமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்க இது ஒரு நாளும் விளங்கவே விளங்காது இப்படி எல்லாம் சொல்லலாம் ஆனாலும் அழைத்த தேவனை நோக்கி நாம் முன்னேறுவோம் அடுத்ததாக இரண்டாவது இடையூறு தடை என்னவென்றால் தோல்வி You fail and you lose your courage. ஒரு காரியத்தை செய்து தோல்வி அடைந்து விட்டால் நாம் உடனே நாம் சோர்ந்து போய்விடுவோம் The Bible says the righteous fall 7 times yet he gets up. வேதம் சொல்லுகிறது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் No, don't be overcome by failure. Overcome failure. எல்லார் தோல்வி உங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் தோல்வியை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருங்கள் Maybe you have failed at the same thing but this year start again in the Lord and God is going to give you a success ஒரு காரியத்தில் நீங்க மறுபடியும் தோற்று போனவர்களாய் இருக்கலாம் இந்த வருஷத்திலே தேவரீர் எனக்கு நீர் ஜெயம் தருகிறவர் என்று அவர் கரத்திலே ஒப்புக்கொடுங்கள் தேவன் நிச்சயமாய் ஜெயம் தருவார் Amen Amen When I started preaching in 2003 2003 ஆம் ஆண்டிலே நான் பிரசங்கிக்கிற போது They called me to preach in a college meeting ஒரு கல்லூரி வளாகத்திலே ஒரு கூட்டத்திலே என்னை பேசும்படியாக அழைத்தார்கள் So I went all the way and I started preaching prepared my message and started preaching நான் என்னுடைய செய்தி ஆயத்தம் செய்து கொண்டு நான் தேவ செய்தி அழைத்தேன் I am preaching the back seat is laughing நான் இங்க பேசிக்கொண்டிருக்கிறேன் பின்னாடி பெஞ்சில உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் சிரித்துக் கொண்டிருந்தார் And slowly the whole crowd started getting disturbed. அப்படி அவங்க சிரித்ததனால இருக்கிற எல்லாமே முன்னாடி அமர்ந்திருக்க எல்லாருக்குமே அது இடையூறா இருந்தது. I'm sweating. I don't know what to do. எனக்கு கொஞ்சம் நடுக்கம் எடுத்து விட்டது எனக்கு கொஞ்சம் இடையூறாயிட்டது என்ன செய்வதென்று அறியாது இருந்தேன் I am losing what I prepared நான் என்ன நான் ஆயத்தமா எடுத்து கொண்டு வந்தனோ அது என்னுடைய சிந்தையிலே திசை மாறுகிறது Later I understood that they are talking certain English words the way I pronounce it and they are laughing over it அடுத்ததாக அப்புறம் நான் புரிந்து கொண்டேன் நான் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தையின் உச்சரிப்பை குறித்து அவர்கள் சொல்லி அவர்கள் சிரிக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் With great difficulty I finished and I ran from that place எப்படியோ ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே அந்த இடத்துல முடிச்சிட்டு அங்கிருந்து நான் கடந்து வந்தேன் But I never gave up ஆனால் நான் விட்டு விடவில்லை I came and cried to the Lord தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுது விட்டேன் Give me the vocabulary Lord ஆண்டவரே நான் உச்சரிக்க கூடிய ஆண்டவரே அந்த தருணத்தை திராணி எனக்கு தாங்க Give me the right accent ஆண்டவரே சரியான வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க கூடிய கிருபை தாரும் I'm not going to give up ஆண்டவரே நான் இதை விட்டு விட போவதில்லை I'm going to overcome this நான் இதை மேற்கொள்ள போகிறேன் I tell you within a couple of years the same people who mocked at me came and received என்னை பரியாசம் செய்த சிலர் வந்து ஆராதிக்கிறதை நான் அங்க கண்டேன் ஆமென் another way your dreams can come to pass is to overcome laziness in your life அடுத்தது என்னன்னா இடையூறா இருப்பது சோம்பேறித்தனம் now people are very lazy ரொம்ப சோம்பேறி if you have a dream work hard for your dream உங்களுக்கு கனவு லட்சியம் இருக்கும் என்றால் அதற்காக கடினமாய் பிரயாசப்படுங்கள் It's easy to sit on a dream rather than working hard but work hard நீ உட்கார்ந்த இடத்திலே கனவுலயே கோட்டை கட்டுறது ரொம்ப ரொம்ப சுலபம் அதற்காக பிரயாசப்படுவது ரொம்ப ரொம்ப கடினம் You know the hands of a diligent man the bible says brings wealth ஜாக்கிரதனுடைய கரங்கள் செல்வத்தை பெருக்க செய்யும் என்று வேதவசனம் சொல்கிறது So at this age Caleb could have been very comfortable in a blanket in the promised land and settled down in his house இந்த வயசுல காலேப் ஒரு கம்பளி போத்திக்கிட்டு எல்லாம் முடிச்சாச்சு நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படினு ஈசி சேர்ல அழகா உட்கார்ந்திருக்கலாம் But he said no I'm going to dream இல்ல என்னுடைய லட்சியத்தை இன்னும் தொடருவேன் என்றார் He was never lazy அவர் அந்த வயசுலயே சோம்பேறியா இல்ல And God gave him his dream ஆண்டவர் அவருடைய லட்சியத்தை கனவு நிறைவேற்றி we must understand அவர் அறிந்து கொண்டது we must understand that God's timing is perfect in our lives ஆண்டவருடைய நேரம் எல்லாமே செம்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது you may dream something you may work hard for something but it may not happen in your time உங்க நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க கனவு லட்சியத்தோடு செயல்படும்போது நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல அது முடிவடையாம போகலாம் waits for God's time ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருங்க Do not be worried because of delays தாமதத்தை நினைத்து ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள் கவலைப்படாதீர்கள் Continue to dream
தொடர்ந்து உங்கள் கனவை பின்தொடருங்கள். I just want to close this morning time. இந்த காலை வேளையில் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். There was a man who came for job, who was praying for job in a different company in our church. நம்முடைய சபையிலே வேறு ஒரு நல்ல அலுவலகத்திலே ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். He came and told me, "Pastor, I'm applying for job in that place. Please pray for me." பாஸ்டர் நான் இந்த கம்பெனில நான் வேலை செய்ய நான் விண்ணப்பம் போட போறேன் நீங்க எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றார். We prayed, he passed first interview but second interview he failed. நாங்கள் ஜெபித்தோம் முதலாவது சுற்றிலே அவர் போய் தேர்ச்சி பெற்றால் இரண்டாவது சுற்றிலே அவர் தோல்வி அடைந்து This man has an aspiration to grow higher in his workplace. அவர் தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே உயர்ந்த நிலையிலே அவர் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு லட்சியவாதியாய் இருந்தார். He got rejected and he was very upset. அவர் அவர் இரண்டாவது சுற்றிலே தோல்வி அடைந்து வந்ததனாலே அவர் மிகவும் சோர்ந்து போனவராய் மாறிவிட்டார். Good salary, good promotion there. He lost it. நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு பதவி, அதை அவர் இழந்து விட்டார். I was telling him and encouraging him to work hard in the present place. அதே இடத்திலே நீங்க இருக்கிற இடத்திலே நீங்க கடினமாய் அதற்காக பிரயாசப்படுங்கள் என்று அவர் ஜெபித்து உற்சாகப்படுத்தினேன். After 1.5 years, ஒன்றரை வருடங்களுக்கு பின்பு, suddenly this brother takes the newspaper and sees that the new company that he applied for has shut down. நியூஸ்பேப்பர் அவர் பார்க்கிற வேலையில ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததும் அவர் வேலைக்கு அப்ளை பண்ண அந்த கம்பெனி மூடப்பட்டது என்று அவர் கண்டார். Suddenly he got a new perspective. அவருக்கு திடீரென்று ஒரு புதிய எண்ணம் அவருக்கு தோன்றியது. Thank you for closing my doors. ஆண்டவரே இந்த கதவை நீர் அடைத்ததற்காய் நன்றி. I dreamt about it but you stopped me. ஆண்டவரே அதை நான் கனவு லட்சியத்தோடு இருந்தேன் ஆனா நீர் என்னை நிறுத்தினீர். If had I got a job there I would have been jobless now. ஆண்டவரே ஒருவேளை அன்னைக்கு எனக்கு அங்க வேலை கிடைச்சிருந்தாலும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வேலை இல்லாதவனா இருந்திருப்பேன். Guess what? In a short time he got a promotion in his old place. உங்களுக்கு தெரியுமா அந்த குறிப்பிட்ட சிறிதான நாட்களிலே அவருக்கு ஒரு நல்ல பதவி உயர்வோடு ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது. So when you go through a failure, when you go through a rejection, when you go through a closed door, don't worry. Trust God. In the right time, right doors will open up for you. அதனால தோல்வி, புறக்கணிப்பு, மூடப்பட்ட கதவன்னு தான் நீங்க பார்க்கறீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்காக நியமித்த ஒரு நேரம் இருக்குது. தேவன் அப்போது நிச்சயமாக உங்களை நடத்தி செல்வார். Friends, God has great plan for you for this year. இந்த வருஷத்துக்கு தேவன் உங்களுக்காக சிறந்த பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Are you willing to dream according to God's plan in your life? உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க லட்சியத்தை கனவை பின்தொடர விரும்புகிறீர்களா?